எங்களது பாசமிகு அண்ணன் அண்ணாவில் இளங்கோவர்களை மற்றும் ஏனைய ஹிந்தி இயக்கத்தின் பொறுப்பாளர்களை உங்கள் அனைவருக்கும் எனக்கு இங்கு வாய்ப்பளித்த ஐயப்ப சேவா சமாஜத்துக்கும் தமிழ்நாடு தெய்வீக தமிழ் புரட்சி பாசனி சார்பாக இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை உச்சநீதிமன்றமே திரும்ப பெறும் வகையில் என்னென்ன ஒத்துழைமையாக இருப்போம், உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்போம். இந்த உச்ச நீதிமன்றத்தை பற்றி எங்களுடைய இந்துக்களின் தமிழ்நாடு பாதுகாவலர் ஹெச் ராஜா கூட சொல்லியிருக்காரு, இன்றைக்கு நக்சலைட்டுகள் எல்லா துறையிலும் இருக்காங்க, நீதித்துறையிலும் இருக்கார்கள் என்று சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு நாட்டில் சாமானியர்கள் தன்னுடைய உரிமைக்காக பாதுகாப்பதற்கு தான் இந்த நீதிமன்றம் இருக்கு. ஆனால் இந்த நாட்டுடைய பண்பாடு, கலாச்சாரம், பழக்க வழக்கங்களை இந்த நாட்டினுடைய பூர்வீக குடிமக்களான இந்துக்களுக்கு எதிராக இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் இருக்குமானால் அதை கண்டிப்பதற்கு நாங்களும் தயாரிக்க மாட்டோம். ஒரு நீதிமன்றம் எதுக்கு இருக்கு? இன்றைக்கு உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்த நீதி ஐயப்ப கோயில் விவகாரம் கூட இல்லை, உலகம் முழுவதும் இன்னைக்கு ஓரினச்சரிக்கை. ஆனால் பெண்ணை பெண்ணு கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆணு ஆணு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இன்னைக்கு அந்நிய நாடுகளெல்லாம் இன்றைக்கு அந்த கலாச்சாரம் இருக்கு. அந்த நாட்டில் இருக்கவன் இந்த நாட்டை வந்து வாடகை தாயை அமர்த்தி அவருடைய விந்து மூலியமாக இந்த நாட்டில் உள்ள பெண்களுக்கு கருந்திருக்க வச்சு இது மாதிரியான சூழலெல்லாம் அந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கு. 50 ஆண்டு காலம் பழமையான கலாச்சாரம். இங்கே எந்த இந்து பெண்களோ சபரிமலைக்கு நான் போவேனே, இங்கே இருக்க 100 கோடி பெண்கள்ல யாரு கூட சொல்ல, உலகம் முழுவதும் இல்லை இந்துக்கள்ல பெண்கள் யாரும் சபரிமலைக்கு போறதுக்கு தயாரா இல்லை. அவங்க ஐயப்பன வழிபடுறாங்க, 48 நாள் தான் கணவனுக்கோ பிள்ளைக்கோ சபரிமலைக்கு மாலை கட்டி போகும்போது அவங்க விரதம் இருக்கிறாங்க. ஆனா இந்த நாட்டுடைய பண்பாடை கெடுக்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாமிய பயங்கரவாதிகள் வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்திலே ஒரு வழக்கை தொடுத்திருக்கிறார்கள். தொடுத்தவன் ஐயப்பன் மேல நம்பிக்கைகள்ல. இன்னைக்கு இஸ்லாமத்துல பாத்தீங்கன்னா நபிகள் நாயகம் தகுந்து இது எல்லாம் இன்னைக்கு ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி சொல்றான் நம்ம கடவுள் எல்லாம். ஆனா அவன் தொடுக்கிற வழக்கை உச்ச நீதிமன்றம் எப்படி எடுத்தது, அப்படி எடுத்ததற்கு யாரு காரணம், அந்த நீதிபதி யாரெல்லாம் இன்னைக்கு அண்ணா மத்திய அரசுல எல்லாம் இன்னைக்கு ஆட்சியில் இருக்காங்க, மத்திய அரசு கூட இந்த நீதிபதிகள்லாம் ஒரு சரி செய்யறதுக்கான ஒரு சூழ்நிலை நல்ல தக்க தருணம் ஏற்பட்டிருக்கு. அதற்காக கொஞ்சம் மத்திய அரசு விட்டு கொடுக்குறாங்க. நிச்சயமா மத்திய அரசு கூட இதில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இந்து சமுதாயம் இந்து பண்பாடை பாதுகாப்பதற்கு அண்ணன்